ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சாம்சங் M01 கூரில் சில பேர் சொல்லியிருப்பாங்க, சில பேர் நிறைய மெயில் அனுப்பியிருப்பாங்க, நிறைய லெட்டர் கணக்காக எழுதி அனுப்பி விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப இந்த டச் கீபோர்டில் பண்ணி ரொம்ப கையெல்லாம் வலிக்கும், அழுத்து போயிருக்கும். அவங்களுக்காக அவங்க வீட்டில் நீங்கள் சிஸ்டம் வச்சுருந்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த ஒரு லேப்டாப்புக்கோ இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டருக்கோ அடிஷ்னல் கீபோர்டு அப்படின்னு ஒன்று வாங்குவேன். கம்ப்யூட்டருக்குனா கீபோர்டு தேவைப்படும், லேப்டாப்புக்குன்னா கண்டிப்பாக அடிஷ்னல் கீபோர்டுன்னு ஒன்று வாங்குவீங்க. அந்த அடிஷ்னல் கீபோர்டை நம்ம இன்றைக்கி ஓடிஜியை வச்சு கனெக்ட் பண்ணி டைப் பண்ண போகிறோம், வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த கீபோர்டோட ரிவ்யூ பார்த்துக்கலாம். இந்த கீபோர்டு வாங்கி நம்ம ஒரு வாரம் ஆச்சு. மற்ற ரிவ்யூஸ் மாதிரி வந்தோடனே எடுத்து போட்டு நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது, ஏன்னா ப்ராடக்ட் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஜெப்ரானிக்ஸ் நல்லா தான் இருக்கும், இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது சொல்லலாம் தான் இது. ஏன்னா நம்ம வாட்டுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அது வாட்டுக்கு ஃபெயிலியர் ப்ராடக்ட் ஆகிடுச்சுன்னா, அதனால தான் ஒரு யூஸ் பண்ணிட்டு தான் இது பண்ணணும். அதனால தான் இது வந்து யூஎஸ்பி கீபோர்டு ZEP K20 ஜெப்ரானிக்ஸ் போட்டிருக்காங்க. இது வந்து 250 நைனா, இந்த 250 இந்த கீபோர்டோட விலை. இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஜெப்ரானிக்ஸ் K20 நான் கூட அடிஷ்னல் கீபோர்டுனோடனே 1500 அந்த மாதிரி வரும்னு நினச்சேன். ஆனால் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, அழகாகவும் இருக்குது, டைப் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதான் இந்த ஜெப்ரானிக்ஸ் K20. அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜெப்ரானிக்ஸில் ப்ளூடூத் ஊஃபர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை நான் வேறக்கனே யூஸ் பண்ணதுனால வயரை குறைச்சி போட்டுட்டேன். கீபோர்டில் இருக்க கீஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே ஜெப்ரானிக்ஸ்னு எழுதியிருக்கு. இங்கே அடியில் வந்து ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். சொல்லுங்க, இந்த ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி சாய்ச்சி வச்சுக்கலாம். சாய்ச்சி வச்சுக்கிட்டு இப்போ நம்ம டைப் பண்ணலாம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஓடிஜி கேபிள் இந்த மாதிரி இருக்கணும், பின்ன மாதிரி இருந்தாச்சுனாலும் ஓகே, ஆனால் அது கொஞ்சம் வேஸ்ட். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா ஓடிஜி கேபிளோட இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை ஃபோனோட கனெக்ட் பண்ணணும், M01 Core. நம்ம யூடியூப் சேனல் ஹீரோவோட சார்ஜிங் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம டைப் பண்ண ஆரம்பிக்கிறது தான் வேலை. நீங்கள் எங்கே மெயில் அனுப்பணுமோ, எங்கே இந்த சர்ச் ஆப்ஸில் கூட டைப் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ என்ன டைப் பண்ணுறேன், சும்மா நான் வாட்டி இதோ பண்ணிகிட்ருக்கேன், பாருங்க எதுக்குள்ளேயும் ஓப்பன் ஆகிடுச்சு டைப் பண்ணதுனால. இப்போ நம்ம யூடியூப்பில் போய் இல்லாட்டினா ஜிமெயிலில் கூட வேண்டாம், அது வாட்டிக்கு எதாவது மெயில் போயிட்டு தப்பு ஆயிரும். நம்ம யூடியூப்பில் போய் இப்போ டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் டைப் பண்ணுறேன், இப்போ என் பேர் என் அட்ரஸ் எல்லாம் டைப் பண்ணுறேன். அட்ரஸ் இல்லை, சும்மா பேரை மட்டும் டைப் பண்ணுறேன். SANJAY சஞ்சய் கரெக்டாக வந்திருக்கா? சஞ்சய் கரெக்டாக வந்திருக்கு. குமார், சஞ்சய் குமார் பேரை டைப் பண்ணியாச்சு. என் பேரில் இத்தனை இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம சேனல்லே ரொம்ப ஃபேமஸான ஒரு வீடியோ டைப் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் இந்த இது கீபோர்டு அட்டாச் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ஃபோன் கீபோர்டு வராது, பார்த்தீங்களா? ஃபோன் கீபோர்டு வரல. இப்போ வந்து நம்ம சேனல்லே ரொம்ப ஃபேமஸான வீடியோ, நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் கமெண்டர்ஸ் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனல் எது ரொம்ப ஃபேமஸான வீடியோ. அப்படி தெரிலாட்டினா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப பேர் பார்த்த வீடியோனா அது M01 Core. இதுதாங்க நம்ம சேனலில் ரொம்ப ஃபேமஸான வீடியோ. இப்போ இதை என்டர் கொடுத்துட்டோன்னா இது லோடிங் ஆரம்பிச்சோம். ஃபஸ்ட்டு வந்து நிற்கும் நம்ம சேனலோட வீடியோ.
கொஞ்சம் கிளாரி அடிக்க வந்துருச்சு 2.8K வியூஸ் அதுக்கு கீழே தான் இத்தனை இருக்குது. ஆனால் நம்ம சேனல் பேரை போட்டால் கூட வரல, இந்த வீடியோவை போட்டால் வந்துடுது. சரி கைஸ், உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் இந்த மெயில் அனுப்பணுமோ அடிஷ்னல் கீபோர்டு இருந்தால் இது பண்ணுங்கள், உங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்குங்க, வாங்கி உங்களுக்கு கம்ப்யூட்டர்லேயோ இல்லாட்டினா ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓடிஜி கேபிள் மறக்காமல் வாங்கிடுங்க, அது இருந்தால் தான் அடிஷ்னல் கேபிள் யூஸ் ஆகும். சரி கைஸ், அடுத்த வீடியோ உங்களுக்கு என்ன வேணுமோ கமெண்ட் பண்ணுங்கள், நான் போட்டு தரேன். இந்த இந்த கீபோர்டு பேர் ஜெப்ரானிக்ஸ் K20. உங்களுக்கு இதே கம்பெனியில் இதே மாடல் வேணும்னா ஜெப்ரானிக்ஸ் K20 போடுங்க. அதுவே நீங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த இங்கே இந்த இது மூணு இது இருக்கு பாருங்களேன், இது ஃபுல்லாக எல்லோ கலரில் எரியும்.